ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவரக்காய் பொரியலுங்க புது விதமான முறையில் அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிங்கள்லாம் வளர்த்தோம்னா நமக்கு தேவையான போது டக்குன்னு பறித்து நம்மளே செஞ்சுக்கலாங்க அந்த மாதிரிதாங்க நாங்கள் இன்றைக்கி அவரக்காய் கொடி வளர்த்துருக்கோம் அதுலேருந்து பறித்து அவரக்காய் பொரியல் செஞ்சுருக்கோங்க வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு அவரைக்காவை பறிச்சிட்டு ரெண்டு பக்கமும் நாரை எடுத்துடணுங்க எடுத்துட்டு நல்லா அலசி கழுவி வச்சுக்கணும் இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாங்க உங்களுக்கு இன்னும் சன்னமாக இருந்தால் கூட நறுக்கிக்கலாங்க இந்த அவரைக்காய் பொரியல் செய்யறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் அவரைக்காவை கட் பண்ணியாச்சு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கறி மசாலா தூள் தேங்காய் கொஞ்சம் திரும்பி வச்சுக்கணுங்க சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்த மறுப்பு கறிப்பில் கொஞ்சம் போட்டாச்சு நறுக்கி வச்ச வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா செவந்து வர ஸ்பேஸில் நம்ம இந்த அவரக்காவை எடுத்து அதில் போட்டு மறுபடியும் நல்லா வணக்கணுங்க இப்போ இந்த அவரக்காவோட நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கறி தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நம்மலாம் வேறு மாதிரி மெத்தடில் எப்படி செய்வோன்னா வர மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா போட்டு தாளித்து விட்டு நல்லா வேக வைப்போங்க ஆனால் இதில் கறி மசாலா தூள் ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தண்ணி ஊற்றி அவரைக்காவை வேக வைக்கலாங்க போட்டு மூடி வச்சிடலாங்க அப்பப்போ எடுத்து பாருங்கள் காய் வந்துருச்சுன்னா தேங்காயை ஆட் பண்ணி அவ்வளோதாங்க இறக்கிடலாம் கறி மசாலா தூள் போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முட்டை வேணும்னாலும் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க அவரைக்காக்கு காக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் பார்க்கலாம் தேங்க்யூ டு வாட்ச் மை வீடியோ தேங்க்யூ